Hello everyone. In the video, bike la car la indicators la eppadi blink aadu adha patti da indha video la paaka porom. Vaanga video ku la polam. First indicator la blink aadu. Blink aagama steriya eriyalame yaarachi edukku yosichirukinga. Adhukku enna reason na light steriya erinjiduna nama yaarum adha gavanikka maattom. உங்களுக்கு புரியுற மாதிரி டீட்டெயிலாக சொல்கிறேன். நம்ம கண்ணுக்குன்னு ஒரு மகிமை இருக்குது. அது என்னன்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பார்க்குறப்போ நான் யூஸ்வலாக இல்லாமல் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்தால் நம்ம கண்ணு டிஸ்டர்ப் ஆகும். அது என்ன சேஞ்சஸ்ன்னு நம்ம கண்ணு ஃபோக்கஸ் பண்ணும். அப்போது நம்மளையவே அறியாமல் அது என்ன சேஞ்சஸ்ன்னு நம்ம பார்ப்போம். அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டெடியாக இல்லாமல் கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருந்தால் நம்ம கண்ணு டிஸ்டர்ப் ஆகி அது என்ன சேஞ்சஸ்ன்னு நம்ம கண்ணு ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ அப்போது நாம் நம்மளவே அறியாமல் அதை கவனிப்போம். இதை இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால், நீங்கள் ஒரு இருட்டான ரூம்குள்ளே இருக்கிறப்போ ஒரு சின்ன லைட் தெரிஞ்சால் நீங்கள் ஓடி போய் அது என்னன்னு பார்ப்பீங்க. இந்த டெக்னிக்கலாக நம்ம பைக்கில் கார்ல எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இண்டிகேட்டர் லைட்டை ஆன் பண்ணோம்னா நம்ம சைடில் பின்னாடி வரவங்க கண்ணு டிஸ்டர்ப் ஆகி அந்த லைட்டை கவனிப்பாங்க. ஸோ நம்ம எந்த பக்கம் டர்ன் பண்ண போகிறோம்னு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அடுத்தது ஆரஞ்சு கலரை ஏன் இண்டிகேட்டர் லைட்டை யூஸ் பண்ணுறாங்க? இருக்கிறதுலேயே அதிக வேவ்லென்த் உள்ள கலர் தான் ரெட் கலர் தான். அந்த ரெட் கலரை ஏற்கனவே பிரேக் லைட்டுக்கு யூஸ் பண்ணியாச்சு. ரெட் கலருக்கு அடுத்தபடியாக அதிக வேவ்லென்த் உள்ள லைட் தான் ஆரஞ்சு கலர் தான். ஸோ அந்த ஆரஞ்சு கலரை இண்டிகேட்டர் லைட்டுக்கு யூஸ் பண்ணிட்டாங்க. எதுக்காக அதிக வேவ்லென்த் இருக்கிற லைட்டை யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா, அது ரொம்ப தூரத்துக்கு டிராவல் ஆகும். தூரத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு கூட லைட் ஆன் பண்ணியிருக்கிறது ஈஸியாக தெரியும். அதனால தான் அதிக வேவ்லென்த் இருக்கிற லைட்டை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பைக்கில் போய் இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ பைக்கில் இருக்கிற இண்டிகேட்டர் எப்படி எரியுதுன்னு பார்க்கலாம். இந்த இண்டிகேட்டருக்கு சப்ளை எங்கேருந்து வருதுன்னா, இந்த டூம்லேருந்து வருது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டூமை கழட்டிட்டு உங்ககிட்ட பேசுகிறேன். இப்போ டூமில் முன்னாடி இருக்கிற லைட்டை மட்டும் கழட்டிட்டேன். உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக ஒயராக இருக்கும். நமக்கு தேவையானது இங்கே இருக்குது. இண்டிகேட்டர் பிளிங்க் ஆகிறதுக்கான ரீசன் இது இதுதான். இப்போது நம்ம லைட் ஆன் பண்ணி பார்க்கலாம். லைட் ஆன் பண்ணால் பிளிங்க் ஆகுது. அந்த பிளிங்க் ஆகிறதுக்கான ரீசன் இதுதான். சப்போஸ் இதை நம்ம கழட்டி விட்டுட்டோம்னால் பிளிங்க் ஆகாது. இப்போ நான் ஒயரை கழட்டிட்டேன், பிளிங்க் ஆகலை. பைக்கில் இருந்து இதை மட்டும் கழட்டிட்டு வந்துட்டேன். இதுக்கு பேர் பிளிங்கர் இல்லை ஃப்ளாஷருன்னு கூட சொல்லுவாங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது, இதுக்குள்ளே என்ன இருக்குது, அதை பற்றி தான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். இப்போது இந்த ஃப்ளாஷருக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். வெளியே பார்த்தீங்கன்னா ரெண்டு பின் தந்துடுறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா இன்புட் பின், இன்னொன்னா அவுட்புட் பின். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சர்க்கியூட்டு தந்துடுறாங்க. அது சர்க்கியூட்டை ஃபுல்லாமே க்ளூ போட்டு சீல் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த சர்க்கியூட்டில் கண்டிப்பாக ஒரு ஐசி யூஸ் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்லி 555 டைமரில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எங்கெங்கெல்லாம் டைமர் யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 555 டைமரில் யூஸ் பண்ணுவாங்க. 555 டைமர் எடுக்க யூஸ் பண்ணுறாங்கன்னா அது ப்ரீடிஃபைன்டு கோடட் ஐசி. அதுக்கு ஏற்கனவே கோட் அப்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம ஜஸ்ட்டு அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளாஷரில் பார்த்தீங்கன்னா இன்பில்டு பசர் கிடையாது. இதை கனெக்ட் பண்ணோம்னா எந்த ஒரு சவுண்டுமே வராது. நான் சில ஃப்ளாஷரில் பார்த்தீங்கன்னா இன்பில்டு பசர் வரும். நம்மளுக்கு இதில் பசர் வேணும்னா தனியாக வாங்கி எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சர்க்கியூட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தரலாம். பேட்டரியிலேருந்து வர 12 வோல்டேஜ் இன்புட் பின் வழியே உள்ளே போய் வெளியே வரப்போ கரண்ட்டு விட்டு விட்டு வரும். அந்த விட்டு விட்டு வர கரண்ட்டு நம்ம இண்டிகேட்டர் சுவிட்சுக்கு போகும். நம்ம இண்டிகேட்டர் சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா அங்கிருந்து கரண்ட்டு விட்டு விட்டு வர கரண்ட்டு நம்ம பல்புக்கு போய் பல்ப் விட்டு விட்டு எரியும். ஸோ இண்டிகேட்டர் பிளிங்க் ஆகிறதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஷர் தான். இப்போது இந்த ஃப்ளாஷரில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ண போகிறோம். இன்புட் பின்ல அவுட்புட் ஒயரையும் அவுட்புட் பின்ல இன்புட் ஒயரையும் கனெக்ட் பண்ண போகிறோம். அப்படி கனெக்ட் பண்ணோம்னா உள்ளுக்குள்ளே எந்த ஒரு ப்ராசஸுமே நடக்காது. உள்ளுக்குள்ளே கரண்ட் எப்படி ஸ்டெடியாக போகுதோ அதே மாதிரி அவுட்புட் பின் வழியே கரண்ட்டு ஸ்டெடியாக வரும். ஸோ அது நேரில் பார்த்தீங்கன்னா லைட்டு பிளிங்க் ஆகாது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இண்டிகேட்டர் ஏன் பிளிங்க் ஆகுது, எப்படி பிளிங்க் ஆகுது, இதை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாச்சும் பைக் காம்பனண்ட் இல்லைன்னா கார் காம்பனண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா அது என்னென்ன கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பண்ண நானும் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.